If you don't mind, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. I don't mind. Please சொல்ல. இப்ப நான் இருக்கிற நிலைமையில எதுவா இருந்தாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு அவன பேண்ட்லயே போயிடுவேன் போல. I'm sorry. நான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். That's okay. உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. அடல் டைப்பர்ஸ் என் தாத்தாவுக்காக நான் வாங்கினேன். உனக்கு ஓகேனா இதை போட்டுக்கிட்டு. வாட்? எங்க? இதை தவிர உன்கிட்ட வேற எந்த ஆப்ஷனும் இல்லைல்ல. கடவுள் ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும்போது அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனையும் கொண்டு வந்துருவாரு. சோ நம்ம வெளிய போறதுக்கான சொல்யூஷன கூட எப்படியாவது கொண்டு வந்துருவாருல. இருக்கலாம். ஹே, உன் தாத்தாவுக்கு டைப்பர்ஸ். அவருக்கு நீப்பேஜ் ப்ராப்ளம் இருக்கு. ஆக்சுவலா என் மொத்த உலகமும் என் தாத்தா தான். அது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. நாளைக்கு அவர் பர்த்டே, அதுக்கு தான் இந்த ஷாப்பிங் எல்லாம். ஹே, நாளைக்கு ஏன் பர்த்டேவும் கூட? வாட் எ கோயின்சிடென்ஸ். ஓகே, அவருக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் எனக்கு கொடுத்துட்டியா என்ன? ஹே, கம் ஆன், இது யாரனா கிஃப்டா கொடுப்பாங்களா? ஐ அம் சாரி, ஜஸ்ட் கிட்டிங். இதா அவருக்கான ரியல் கிஃப்ட். இன்டர்ல எனக்கு டிஸ்டிங்ஷன் கிடைச்சதுக்காக எனக்கு அவர் வாட்ச் பிரசன்ட் பண்ணார். அந்த வாட்சை கொடுத்துட்டு அவரோட பர்த்டேக்காக இந்த கிட்டாரை நான் வாங்கினேன். கையில வாட்ச் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா எனக்கு தெரியல, ஆனா இந்த கிட்டார் அவருக்கு கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லவ்லி, அவர் கிட்டார் பிளேயரா? ஆக்சுவலா அவர் இளையராஜா. வாட்? இளையராஜா உங்க தாத்தாவா? வாய்க்குள்ள ஹீ பூந்துற போது. சாரி. இளையராஜாவுக்கும் என் தாத்தாவுக்கும் ஒரே குரு தான். எங்க தாத்தாவுக்கு அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணாததுனால அவரால் மியூசிக் டைரக்டர் ஆக முடியலன்னு ஃபீல் பண்ணுவார். ஒரே ஜீன்ல எனக்கும் மியூசிக்னா பைத்தியம். ஆனா எனக்கு என் தாத்தா ஃபுல் சப்போர்ட். லக்கி யூ. ஹவ் அபௌட் யூ? நீ மிஸ் வேர்ல்ட் அப்படி ஏதாவது ட்ரை பண்றியா? பா, கம் ஆன், எனஃப். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஐ வான்ட் பீ ப்ளேபேக் சிங்கர். நைஸ். சிங்கர் ஆகணும்ன்றது என்னோட ட்ரீம். கண்டிப்பா அது நடக்க போறது. ஆனா அதான் என் ஆசை. ஏன் அப்படி? எனக்கு ஆஸ்துமா இருக்கு. பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சு மியூசிக் டைரக்டர் கிட்ட போய் ஆடிஷன் கொடுக்கும் போதெல்லாம் அட்டாக் ஆயிடும். எப்பவுமே சொதப்பல் மட்டும்தான். அதனால என் ட்ரீம் ஐஸ்கிரீம் மாதிரி கரைஞ்சிருச்சு. அது என்னமோ, ஒரு சாங்காவது ரெக்கார்ட் பண்ணி மியூசிக் கம்பெனிக்கு அனுப்பணுன்றதான் என் ஆசை. ஆனா அது கூட என்னால முடியாது. ஓ, அப்ப அதுக்குதான் இந்த ஃபிஷ் வாங்கிட்டு போறியா? அதுக்குன்னு சொல்றே புரியல. அதான், ஆஸ்மா வந்துச்சுன்னா மீன் எடுத்து மருந்துல தொட்டு அது அப்படியே உயிரோட முழுங்குவாங்களே. அட பாவி, கடைசில எனக்கு ஆப்படிக்க பாக்குறியே டேய். ஹிச்சிச்சி, வளக்கிறதுக்கு. ஓ, வீட்ல ஒரு ஹீரோயின் தனியா இருக்கு. அத ஒரு ஹீரோவை கூட்டிட்டு போறேன். ஆஹா, சீக்கிரமா கொண்டு போமா. ரொம்ப நல்லா வெயிட் பண்றேன். ஓ ஷிட், ஐம் ஃபர்காட். கடக்கார இது 4 மணி நேரத்துல அக்யூரம்ல விடணும்னு சொல்லியிருந்தான். 4 மணி நேரத்துல இதுல ஆக்சிஜன் இருக்காதுன்னு சொன்னான். என்ன பண்றது புரியலையே. ஐயோ கடவுளே, இப்பதான் ஹீரோயினுக்கு ஆசைப்பட்டு அதுக்குள்ள என்ன சுரகாட்டு காமிச்சிடுவ போலயே. என்ன காப்பாத்துமா, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இத சுத்தமா நான் மறந்தே போயிட்டேன். நீ ரொம்ப அழகா இருக்கே தவிர எல்லாத்தையும் எதுக்கு மறக்கற? எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நீ தானே சொன்ன ப்ராப்ளம் இருந்தா அதுக்கு சொல்யூஷன் இருக்குன்னு.
உனக்கு சுவாசம் வேணும்னா அதுக்கு நான் வேணும்ல. ஆனா என்னோட டிக்ஷனரியில பவன்னா பவர்னா அர்த்தம். அப்படி போட அருவால டைம் எட்ட ஆயிடுச்சு. இங்க இருந்து போறதுக்கு வர வழியே இல்லையா? பேஸ்மெண்ட்ல இருக்கிறதுனால போனோட சிக்னல்ஸ் கம்ப்ளீட்டா கட் ஆயிடுச்சு. என் அம்மா கண்டிப்பா கவலைப்பட போறாங்க. ரிலாக்ஸ் அண்ட் லெட்ஸ் ஹோப் கண்டிப்பா ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கார்டு இங்க வருமா, நாமளும் வெளியே போயிடுவோம். சோ ஜஸ்ட் சில் சில் ஃபுல் மூன் நைட் பீச்ல சில்லுன்னு பீரை குடிச்சிட்டு சில்லா இருக்கணுமே தவிர, மட்டும் மத்தியானத்துல மிளகா பச்சை தின்னா யாராவது சில்லா இருப்பாங்களா பவன்? அம்மாடியோ, உனக்கு இவ்வளவு அழகா கவிதை சொல்ல வரும்னு தெரியாம போச்சு. சரி, அதை விட ஓ ஃபேண்டசிஸ் பத்தி நீ ஷேர் பண்ணிக்கலாம்ல. ஓ, அதை விட நம்ம கிட்டதான் நிறைய நேரம் இருக்குல்ல, சும்மா உட்கார்ந்து இல்லாம உன் கனவை பத்தி ஏதாவது சொல்லலாமேன்னு. புரியுது, அழகான ஒரு பொண்ணுங்களோட கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதும் ஒரு கிக்கு தானே. அழகான பொண்ணுன்னு சொல்லிட்டே இருக்க, அவ தான் யாருன்னு தெரியல. சாரி, நதிங், அந்த த்ரில்லே சூப்பர் தான். சோ ரோல் கேமரா ஆக்ஷன். யூ நோ, எனக்கு எப்போ இருந்தோ ஒரு பெரிய கனவு இருக்கு. ஒரு ஸ்டைலிஷ் பைக்கு மேல உட்காந்து அப்படியே காலியான ரோட்ல ஜாலியா ஓட்டும் போது அப்படியே ரோட்டோரமா இருக்கிற ஒரு டீ கடையை பார்த்து வண்டியை நிப்பாட்டி